உதயன் டிஜிட்டல் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் திரையுலகில பாய்ஸ் படம் மூலம் அறிமுகமானவர் தான் நகுல். அண்மையில் நகுல் நடிப்பில் வெளியானது வாஸ்கோடகாம திரைப்படம். டாக்டர்னு குறிப்பிடுறாரு, என்னையா சொல்றீங்க? உண்மையா சொல்லுங்கய்யா. உண்மையில சொல்ல முடியாது, நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றதா தான் சொல்ல முடியும். இந்த திரைப்படம் வெளியாகி மக்களிடையே கலவையான விமர்சனத்தை பெற்றது. கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது. அருண் என்வி இசையமைத்துள்ள இந்த படத்துல எம் எஸ் சதீஷ்குமார் ஒளிப்பதிவு செய்ய தமிழ் குமரன் படத்தொகுப்பு செய்திருக்கிறார். படத்தின் ஓடிடி ரிலீஸ் அப்டேட் தற்பொழுது வெளியாக உள்ளது. பிரபல ஓடிடி நிறுவனமான அமேசான் பிரைம் மற்றும் ஆஹா ஓடிடி தளத்துல வெளியாக உள்ளது. ஆஹா ஓடிடி தளத்துல இந்த மாதம் இந்த படம் வெளியாகிறது. அமேசான் பிரைமிலும் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பேட்டராப் படத்தின் பாடல் வெளியாகியுள்ளது. எஸ் சி எஸ் சினு இயக்கத்தில் பிரபுதவா நடித்திருக்கும் புதிய திரைப்படம் தான் பேட்டராப். படத்தில் நாயகியாக வேதிகா நடித்துள்ளார். ப்ளூ ஹில் பிலிம்ஸ் தயாரிப்பில் இந்த திரைப்படத்துக்கு டி இமான் இசையமைத்துள்ளார். திரைப்படம் செப்டம்பர் 27ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் படத்தில் இடம்பெற்றுள்ள டான்ஸ் டான்ஸ் வீடியோ பாடல் வெளியாகியுள்ளது. இந்த பாடலில் பிரபுதேவா சண்டை செய்து கொண்டே நடனமாடும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. ஃபேன் இந்தியா ஆக்ஷன் என்டர்டெய்னர் படம் ஒன்றை அட்லி இயக்க உள்ளதாகவும் அதில் ஹிந்தியில் முன்னணி நடிகராக வலம் வரும் சல்மான்கான் நடிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரண்டு நாயகர்களை வைத்து இந்த படத்தை அட்லி உருவாக்க உள்ள நிலையில் சல்மான்கானோடு கமல்ஹாசன் நடிக்க உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக கமல்ஹாசனிடம் பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாகவும் அடுத்த வருடம் ஜனவரி மாதமே படப்பிடிப்பை அட்லி தொடங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிறைமாத கற்பத்தில் இருக்கும் தீபிகா தற்போது போட்டோ ஷூட் எடுத்திருக்கிறார். தீபிகா கணவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது. அந்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தேவரா, அவங்களுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, பயம்னா என்னன்னே தெரியாது. மொழிகளில் செப்டம்பர் 27ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த படத்தில் ஜூனியர் NDR கதாநாயகனாக நடித்துள்ளார். அவருக்கு ஜோடியாக ஜான்வி கபூர் நடிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மெய்யழகன் இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் சூர்யாவும் ஜோதிகாவும் இணைந்து தயாரித்துள்ள திரைப்படம் மெய்யழகன் கண்டுபிடிக்க பார்க்கலாம். மேலும் ஸ்ரீதிவ்யா கதாநாயகியாக நடித்திருக்க ராஜ்கிரண் ஜெயபிரகாஷ் ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளனர். கோவிந்த் வசந்தா இசையமைத்துள்ள இந்த படம் செப்டம்பர் 27ஆம் தேதி வெளியாக உள்ளதால் படத்திற்கான ப்ரமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. லப்பர் பந்து இயக்குனராக பணியாற்றிய தமிழரசன் பச்சமுத்து இயக்குனராக அறிமுகமாக்கும் படம் தான் லப்பர் பந்து. ஆடுதுறை வரைக்கும் போயிருக்காரு. அவனுக்கு வேலை கொடுத்த ஆடுதுறைக்காரனா மட்டும் பக்கம் போகாம நம்ம கடலூர் மாவட்டம் பக்கம் வந்து தேடி இருந்தா இன்னைக்கு மகேந்திர சிங் தோனின்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு. அந்த இடத்துல நம்ம கெத்துடா இருந்திருப்பாரு. இந்த படத்தை பிரின்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் இருவரும் கதாநாயகர்களாகவும் சுவாசிகா விஜய் மற்றும் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியும் நடித்துள்ளனர். கிராமத்து கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்தி உருவாக்கியுள்ள இந்த படம் செப்டம்பர் 20ஆம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது. இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணீஸ்வரன். நன்றி.